இன்ீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் கொடுக்குற பர்சன் தான் ஃப்ரீயாகவும் டாக் கொடுக்குறாங்க மென்ஷன் ஏழு லட்சம் எட்டு லட்சம் வரைக்கும் பீகிள்ஸ் இருக்கு பீகிள்ஸ் ஆர் அவைலபுள் ஓகே சி ஒரு ப்ரீடிங் ப்ரோக்ராமுக்குள்ளே நீங்கள் போகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி ப்ரீடராக ஆகணும் அப்படின்றது நான் நாலு வெரைட்டி நாலஞ்சு நிறைய வெரைட்டி இருக்கு சொல்கிறேன் இதில் வந்து கிளாஸ் ஒன் அப்படின்றது வந்து எத்திக்கல் கிளாஸ் ஒன்று என்ன மாதிரி டாக் வச்சுருக்கிறேன் எவ்வளோ காஸ்ட்லியான டாக் வச்சுருக்கிறது அல்ல அது இல்லை எவ்வளோ எத்திக்கலாக நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஒர்க்கை எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ எத்திக்கலாக எத்திக்கல் அப்படின்றது வந்து உண்மையாக சீட் பண்ணாமல் உண்மையான

நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வேண்டி உங்களுடைய நேம் அப்புறம் உங்களுடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அப்புறம் வந்து ஆஸ்லியோஸ் பீகிள்ஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுங்க சார் ஓகே என்னோடய பேர் வந்து ஃப்ராங்க் என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ப்ராப்பர் கன்னியாகுமரி தான் ஓகே நான் வந்து த்ரிவாண்டத்தில் வந்து ஒரு செவன் இயர்ஸாக செட்டில் ஆகியிருக்கிறேன் இது ஒரு பேஷன் என்னுடைய பையனுடைய ஒரு பேஷன்னால் தான் நாங்கள் வந்து பீகிள்ஸு ஃபஸ்ட்டு ஒரு பீகிள் வாங்கி ஜஸ்ட் பெட்டாக வளர்த்தனோம் அப்புறம் அது ஈடுபாடு ஜாஸ்தியாகிடுச்சி அதோடைய பீகிளை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப அதோடைய ஹாப்பினஸ் வந்து ஒரு டாகில் பற்றலை அப்போ இன்னும் டாக்ஸ் வேணும் அப்படின்ச்சு இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டாக் ப்ரீட் ஆச்சு அப்புறம் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து பப்பீஸ் வேணும்னு கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கினதுக்கப்புறம் சரி அப்போ இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படியே வந்து டாக்ஸ் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டாக்ஸ் பீகிள்ஸ் இருக்குது நம்ம டோட்டலாக டென் டாக்ஸ் சார் பண்ணிட்டுருக்கீங்களா ஸோ இந்த டென் டாக்ஸ் பீகிளில் சார் இந்த லைனேஜ் காரியங்களை பற்றி சொல்லிக் கொடுங்க இந்த டீட்டெயில்ஸ் யா சரி டாக்ஸ் வந்து நார்மலி நம்ம வந்து சூஸ் பண்ணும்போதே வந்து அதோடைய லைனேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம அதை பார்த்து வாங்கணும் ஒரு டாக் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைனேஜஸில் இருக்குது இன்னொரு விஷயம் இன்பிரீடிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்போது நம்ம அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் அதை பற்றி நான் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லைனேஜ் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் ஒரு இம்போர்ட் லைனேஜாக இருக்கணும் அதாவது ஒரு புதிய ப்ளட் லைன் உள்ள டாகாக இருக்கணும் அப்போது நமக்கு புதிய பிளட் லைன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு டாக் வந்து இங்கே வருது அப்படின்னா அந்த டாகோடைய பிளட் லைன்லேருந்து தான் புதிய பிளட் லைன் நமக்கு கிடைக்கும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் புதிய பிளட் லைன் அப்படின்றது ஏன்னா ஒரு டாக்னா இன்பிரீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இப்போ அதில் அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி புதிய ப்ளட் லைன்ஸ் நம்ம கொண்டு வரோம் ஓகே சார் இப்போ இந்த இன்பிரீடிங்ஸ் சொல்லுங்கள் இல்லையா ஸோ இந்த இன்பிரீடை பற்றி ஒன்று சொல்லிக் கொடுங்க சார் ஓகே இன்பிரீடிங் அப்படின்றது நார்மலாக அனிமல்ஸில் வந்து நேச்சுரலாகவே அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம் அதாவது ஈவன் ஒரு ஒரு சிங்கத்தை எடுத்தாலோ இல்லை நிறைய அனிமல்ஸ் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் மேல் பப்பீஸ் மேல் கேட்டோ இல்லை லையனோ வாட்வவர் இட் இஸ் கப்ஸு லயன் கப்புன்னு சொல்லுவோம் லயன் கப் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபாதர் வந்து அவங்கள சேஸ் துரத்திடும் அந்த அந்த பேக்கில் இருந்து துரத்திடுவாங்க ஏன் துரத்துறாங்க அப்படின்னா அந்த அந்த அதோட சிஸ்டர்ஸ் மதரு இந்த இவங்க லேடி இந்த ஃபீமேல்ஸ் வந்து கூட இந்த சேம் ப்ளட் லைனில் உள்ள ஒரு மேல் வந்து மேட் கூடாது அப்படின்றதுக்கு வேண்டி ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய டிஃபெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டாகில் வந்து நிறைய இம்யூனிட்டி இஷ்யூஸ் வரும் ப்ளட் இன்லைன் ப்ரீடிங் பண்ணால் ஸோ சேம் பிளட் லைன் அதாவது ஒரு ஃபாதர் சிஸ்டர் பிரதர் அப்படின்ற ஒரு கணக்கு இல்லாமல் இன்லைனில் லைனில் ப்ரீட் ஆகி வர்ற பப்பீஸுக்கு நிறைய டிசீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் வந்து இம்யூனிட்டி இஷ்யூ நிறைய ப்ரீட்ஸுக்கு ஹிப்பு ஜாயின் டிஸ்பிளேஷியா அப்புறம் வேரியஸ் அதர் இஷ்யூஸு சம் லைக் தேட் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது மேக்ஸிமம் நம்ம இன்பிரீடிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த இம்யூனிட்டி இஷ்யூஸு இந்த ஹெல்த் இஷ்யூஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ப்ரீடிங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து கிணல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க கிணல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தப்பான வார்த்தை கிடையாது பட் கெனல் வந்து கெனல் கிளப் ஆஃப் இந்தியா எல்லாமே கெனல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு ஒரு ஓல்டு வேர்ட் ஆக்சுவலாக கெனல் அப்படின்றது இப்போ வந்து எல்லாமே வந்து இம்ப்ரூவ் இருக்கு அதாவது முன்னாடி வந்து ஒரு அனிமலாக பார்த்த விஷயம் டாகு இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்குற ஒரு அப்போ இந்த வார்த்தை மட்டும்தான் பழசே தவிர மனுஷங்களுடைய திங்கிங் வந்து புதுசாக இருக்கு அப்போது இப்போது உள்ள ஒரு திங்கிங்கை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு என்னுடைய பா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஹோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது ஒரு பீகிள் ஹோம் இது பீகிள் கெனல் கிடையாது கிடையாது ஓகே சார் இப்போ உங்ககிட்ட இருக்க பீகிள்ஸுக்கு எந்த மாதிரி ஃபுட் ஷெட்யூல் கொடுத்துட்டு இருக்கீங்க எப்படி ஃபுட் கொடுக்குறீங்க அப்புறம் இப்போ நல்லாவே இப்போ சில டாக்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடாது இல்லையா ஃபீமேல் டாக்ஸ் எல்லாம் ஹீட் சைக்கிளில் இருக்கும்போதும் சரி மற்ற டைம்ஸ்லையும் சரி அதுக்கு நீங்கள் எப்படி அதுக்கு ரெடி ஆகுறிங்க அது சொல்லி கொடுங்க சி ஃபுட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு டாகோட லைஃப்பில் ஹியூமன் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு டாகோட லைஃப்பில் அது முக்கியம் நார்மலாகவே நம்ம வந்து இந்த ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது லோ லோ காஸ்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது நம்ம ஒரு கெனல் அப்படின்னு நான் திருப்பியும் வந்து சொல்கிறோம் ஒரு கெனல் அப்படின்னு செட்டப் நடத்துகிறோம் நான் லைனாக கூடு அடித்து அதில் வந்து நைனாக டாக்ஸை போட்டுவிட்டு கமர்ஷியலாக வந்து அதை கமர்ஷியலாக பண்ணுறதுல பெரிய தப்பு கிடையாது பட் அதை வந்து நம்ம டாக்ஸ்லருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போது அதுலேருந்து ஒரு 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 மேஜர் போர்ஷன் வந்து திருப்பியும் டாக்ஸுக்கு வந்து அவங்களுக்கே கொடுக்கணும் கொடுக்கணும் அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காத நினைக்கணும் சொல்ல முடியாது சார் ஆமாம் ஆமாம் இப்போ இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ்லருந்து நான் வந்து எதுவும் ஏர்ன் பண்ணுறது இல்லை நான் 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 தான் அங்கே கொடுத்துட்டு இருக்கிறேன் ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இது இது டாக் ஃபீல்டு மட்டும் கிடையாது சார் நிறைய பிஸ்னஸும் காரியங்களும் உண்டு ஸோ அதனால அவங்க ஜஸ்ட் ஒரு ஹாபி அந்த மாதிரி இருக்கிறதான் சார் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சார் சொல்கிறது டெஃபினெட்டா டெஃபினெட்டா ஸோ நான் வந்து அங்கே டாக்ஸுக்கு வந்து ஒரு கிடைக்கிறத விட டபுளாக செலவாக பண்ணிட்டு இருக்கிறேன் தவிர அதனால் நீங்கள் வந்து என்னோடய டாக்ஸோட குவாலிட்டி அவங்களோட ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியாது கண்டிப்பாக ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு அது மென்ஷன் ஆகுனது என்னென்னா நீங்கள் டாக் வச்சிருந்து டாக்ஸ் அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு பீகிளுக்கு பீகிள் வந்து ஒரு பீகிள் மட்டும் இல்லை எந்த எந்த டாகாக இருந்தாலும் நம்ம குவாலிட்டியை பொறுத்து தான் அதோடய காஸ்ட் வேரியன்ஸ் இப்போ நமக்கு ஒரு மார்த்தி எயிட் ஹண்ட்ரட் இருக்குது இன்னைக்கு மெர்சடிஸ் பென்ஸும் இருக்குது நம்ம வந்து கூப்பிட்டு கேட்போம் அதே ஒரு ஒரே ஒரே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மருதியில் பார்த்தீங்கன்னா மாரதி எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ஹை அண்ட் மாரதி வெஹிக்கிள்ஸ் நெக்ஸா அந்த மாதிரி இல்லை வெஹிக்கிள்ஸும் இருக்குது அப்போ நீங்கள் மாரத்தி தானே ஏன் டிஃப்ரெண்ட் ரேட் அப்படின்னு கேட்பாங்க ஸோ காஸ்ட் வைஸ் நீங்கள் வந்து அதாவது யூ த்ரோ பீனட் யூ கெட் மங்கீஸ் அப்படின்றதுக்கு படி தான் நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற குவாலிட்டியில் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் ஓகே ஸோ டாக்ஸ் வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து பீகிள்ஸ் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில் நிறைய ரூட்ஸில் பீகிள்ஸ் வருது அந்த ப்ரீடிங் ஸ்டாண்டர்ட்ஸு குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஓகே சார் நீங்கள் இப்படி சொல்லும்போது பீகிள்ஸுக்கு இப்போ நீங்கள் உங்கள் ஹோமில் கிணறுன்னு சொல்லக்கூடாது ஓகே ஹோம் உங்கள் ஹோமில் எவ்வளோ ரூபாய்க்கு பாக்கு பப்பி சார் நீங்கள் கொடுக்குறீங்க சரி ஓகே ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஐயோ இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட் என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன் நார்மலாக வந்து பப்பீஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸில் பப்பீஸை வந்து கொடுத்துருவாங்க கொடுக்குறாங்க ஃபிஃப்டி டேஸ் கொடுத்துருவாங்க தேர்ட்டி டேஸ் ரீசன் அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு மில்க் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் அது மாதிரமில்க்கு கிடைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்லேருந்து இருந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க விச் மீன்ஸ் ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க வந்து ஹை குவாலிட்டி ஃபுட் எல்லாருமே ஏது பிரீட்டராக இருந்தாலும் ஹை குவாலிட்டி ஃபுட் தான் அவங்க ஃபீட் பண்ணுறாங்க ஏன்னா அப்போ தான் அந்த பப்பீஸ் வந்து அந்த ஒரு லுக்கும் இதுவும் வரும் அப்போ தான் கஸ்டமர்ஸ் வந்து வாங்குவாங்க ஸோ இவங்க வந்து இந்த ஃபுட்டை வந்து எவ்வளோ நாள் அதிகமாக ஃபீட் பண்ணுறாங்களோ அவ்வளோ லாஸ் அப்போ எவ்வளோ சீக்கிரம் அந்த பப்பியை கொடுக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பப்பியை கொடுக்கறது தான் நமக்கு பெட்டர் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருவாங்க பட் நாங்கள் இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மினிமம் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இப்போ இந்த பப்பி வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் இன்னும் கொடுக்கல இவனை நாங்கள் வைக்கலான்னு பிளான்ல வச்சுட்டுருக்கோம் இந்த மாதிரி நிறைய பப்பீஸ் வந்து வச்சுட்டு யாராவது ரொம்ப இஷ்டப்பட்டு நல்ல ஹோம்ஸில் ஷோ ஹோம்ஸில் கேட்டால் நாங்கள் கொடுப்போம் ஸோ ஒரு பப்பியை வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் வளர்த்தும் போது அதில் உள்ள காஸ்ட்டு காஸ்ட் மா மட்டும் இல்லை ஃபுட்டு காஸ்ட் மட்டும் இல்லை ஒரு நான் ஒரு பப்பியை வந்து ஃபைவ் டைம்ஸ் டே பெர் டே ஃபீட் பண்ணுவோம் ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் பர் நம்ம ஃபீட் பண்ணுறோம் இதை ஃபீட் அப்போ ஒரு ஆள் இதுக்குன்னு டெடிகேட் பண்ணணும் ஓகே அப்போ தான் வந்து சார் ஸ்டாஃப் வச்சுருக்கீங்க கரெக்டாக இருக்கிறாங்க ஸ்டாஃப் இருக்கிறாங்க ஸோ அது ரெடி ஆனால் பப்பியில் நான் தான் ஃபீட் பண்ணுவேன் எனக்கு அது காம்போசிஷன் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அவங்க தண்ணி மட்டும் ஊற்றி ஃபீட் பண்ணுறது தான் ஸ்டாஃப் பண்ணுவாங்க ஓகே நான் வந்து இல்லை நான் பண்ணுவேன் என்னோட பையன் பண்ணுவாப்ல அப்பில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்மகிட்ட இருந்த பர்சன் ஒன் இயர் பீகிள் ஸோ அவருக்கு பதில் இப்போ இவங்க வந்திருக்காங்க ஏன்னா அவங்க இப்போது நிறைய நேரம் நம்ம பக்கத்துலேயே இருந்த நேரம் ஜஸ்ட் ரொம்ப ஆக்டிவ் ஆகுனால நம்ம எடுத்து விட்டுருக்கோம் மற்றது எல்லாமே ப்ரமோ சார் சம்திங் அதில் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க டூ செட் இந்த கணலோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே பிரதர் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் நீங்கள் உங்கள் கிணலில் பப்பீஸை எந்த ரேட்டை கொடுத்துட்ருக்கீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பப்பீஸ் இப்போ சாப்பிடாமல் இருந்தாச்சுன்னா நீங்கள் எப்படி சாப்பாடு அதுக்காக வழிக்கு கொண்டு வருவீங்க ஆர் சம்திங் இப்போ ஏதாவது சிறப்பு ஏதாவது பண்ணுதுங்களா ஃபுட்டு நான் சொன்ன மாதிரி வந்து ஒன் ஆஃப் த ஹை குவாலிட்டி ஃபுட்டு தான் நம்ம இங்கே ஃபீட் பண்ணுறது பப்பீஸ் அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வந்து மஸ்ட்டாக அவங்களுக்கு ட்ரை ஃபுட்டு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எங்கள் பப்பீஸை வளர்க்கும் போதும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஒன்று வந்து ஹை குவாலிட்டி ஃபுட்டு நான் வந்து ரெண்டு மூணு நேம்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஓகே ஆரிஜின் அப்படின்றத என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் பப்பீஸ் ஓட் சார் காஸ்ட் ஆரிஜின காஸ்ட் ஆகுது ஒரு பர் கேஜி ஒரு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர் கேஜி வரும்னு நினைக்கிறேன் ஓகே யூஎஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இதில் ஆஃப்ஸியை விட டபுள் மடங்கான வெயிட் கூட ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபுட் தான் சார் கொடுத்துருக்கு அது எங்கேயும் இம்போர்ட்டடாக இம்போர்ட்டட் ஃபுட்டு ஃபுட் ஆரிஜின் ஒன் சாய்ஸ் நம்பர் ஒன் செகண்ட் வந்து நமக்கு ஆட் அண்ட் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ஒன்று அது கொடுக்குறோம் ஓகே வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த நேம்ஸ் கேட்டிருக்க மாட்டிங்க கூகுளில் சர்ச் பண்ணுங்க ஓகே நானும் சர்ச் பண்ண வேண்டியது தான் இருக்குது இந்த இதை பற்றி ஓகே சார் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அதே மாதிரி இப்போ ஒரு டாக் சாப்பிடாமல் இருந்தாச்சுன்னா அதை எப்படி உங்கள் வழிக்கு கொண்டு வருவீங்க ஓகே சப்ளிமெண்டேஷன் வந்து டாகோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று நீங்கள் ரொம்ப ஹை குவாலிட்டி ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா சப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப அவசியம் இல்லை ஒரு ரொம்ப மாடரேட்டாக கொஞ்சம் கொடுத்தா போதும் பட் ஹோம் குக்டு ஃபுட்டு நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும் டு டூ த பேலன்ஸ் டயட் அது பேலன்ஸ் டயட்டு கிடச்சா தான் டாக் ஹெல்த்தியாக வளரும் நாங்கள் என்ன சப்ளிமெண்ட் கொடுக்குறோம் பேசிக்காக ஒரு பப்பிக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மல்டிவிட்டமின் ட்ராப்ஸ் அது மேபி பெட்டப்ரோ இல்லை இல்லைன்னா ப்ரூவி பூஸ்ட் இது வந்து ரெகுலர் அவைலபிள் திங்ஸ் எல்லாருமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது நீங்கள் கொடுக்கலாம் நாங்கள் கொடுக்குறது வந்து சீட் அப்படின்னு சொல்லி ஒரு இட்டாலியன் ப்ராடக்ட் ஓகே ஓகே தேர்ட்டி எம்எல் வந்து தேர்ட்டி எம்எல் ஐயா தேர்ட்டி எம்எல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மோஸ்ட் நாலு டைம் நார்மல் சப்ளிமெண்ட்டோட காஸ்ட்லி காஸ்ட்லி கண்டிப்பாக வியூஸ் இட்ன்னு ஒன்று கொடுக்குறோம் அப்புறம் வந்து கால்சியம் வந்து நல்லா ஹை குவாலிட்டி ஃபுட்டு கொடுக்குறதுனால கால்சியம் கொடுக்குறதில்ல கால்சியம் ஹோம் குட் ஃபுட்டு கொடுக்குறவங்க தான் கொடுக்கணும் நல்ல ஃபுட்டு அதுலேயே கால்சியம் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறதில்லை கால்சியம் ஓகே மல்டி விட்டமின் இஸ் த ஒன்லி திங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது இல்லாமல் நாங்கள் வந்து சில ஹெர்பல் ப்ராடக்ட் இந்தியா மேட் கோயம்புத்தூரில் வந்து பண்ண ஹெர்பல் ப்ராடக்ட் கனினோ கெனினோ கேரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ராடக்ட்டை காமிக்கிறேன் நீங்கள் மேபி ஸ்க்ரீனில் போடலாம் கன்னின கேர அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து பப்பீஸுக்கு ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுக்க ஆரம்பிச்சிட்றோம் ஓகே இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஆட் ஆன் அப்படின்றதோட வெயிட் கெயின் அதாவது பப்பீஸ் வந்து ஒரு நல்ல ப்ரோட்டின் சப்ளிமெண்ட் இது சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நேச்சுரலாக பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆட் ஆன் வெயிட் கெயின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வெயிட் கெயின் ஓகே இப்போ வெயிட் கெயின் சார் இப்போ க்ளியராக சொல்லி கொடுத்துட்டீங்க பப்பீஸ் ஹெல்த்தியாக இருக்கும் அது மாதிரி எல்லா சப்ளிமெண்ட்ஸும் கிடைக்கும் ஓகே இப்போ நார்மலா இப்போ டெய்லி ஃபுட் எடுத்துட்டு இருக்க டாக் ஃபுட் எடுக்காம அப்படி இருந்தாச்சுன்னா நீங்க அதுக்கு இப்போ ஒன் வீ டீவாமிங் பண்ணுவீங்க கரெக்ட்டா அப்படி இல்லாத பட்சத்துல அது எப்படி திரும்பவும் அதை நார்மல் ரேஞ்ச்க்கு கொண்டு வருவீங்க see ஒரு டாக் வந்து நார்மலா ஒரு பப்பி பப்பி அப்படின்னா பப்பி வந்து ஸ்டார்வ் ஆகாது ஓகே சாப்பிடாம இருக்காது இருக்காது கண்டிப்பா பப்பி சாப்பிடும் அது ஏன் சாப்பிடாம இருக்குது அப்படின்னா அதுக்கு விளையாட்டு கான்சென்ட்ரேஷன் வேற விஷயத்தில் இருக்கும் இல்லைன்னா நார்மலாக பிரீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்பவுமே அந்த ஃபுட் அவைலபிலிட்டி அங்கே இருந்துகிட்டே இருக்கும் ஃபுட்டு வந்து ஒரு பிளேட்டில் அங்கேயே இருந்து காஞ்சி ஈ வந்து மொச்சி அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு அந்த ஃபுட் அங்கே இருந்துகிட்டே இருக்கும் ஓகே அது தப்பு அதுதான் அதுதான் பப்பி வந்து எப்போ வேணாலும் நான் நினச்சா சாப்பிட்டுக்கலாம் இது இது வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூவே தவிர இது வேற ஹெல்த் இஷ்யூவோ இல்லை வேற இஷுவோ கிடையாது ஓகே அப்போ நீங்கள் சொல்ல வரது என்னென்னா ஜஸ்ட் இப்போ ஃபுட்டை நீங்க வச்சுட்டு கண்டிப்பாக விடக்கூடாது அது சாப்பிட்டதோ சாப்பிடலையோ நெக்ஸ்ட் அந்த ஃபுட்டை எடுத்து எடுத்துடணும் ஓகே ஃபுட்டு வந்து எப்பவுமே ஈவன் பப்பியோ பெரிய டாகோ பத்து நிமிஷம் தான் ஃபுட் அவைலபிலிட்டி ஓகே இந்த பத்து நிமிஷம் கழிஞ்சதுன்னா அந்த ஃபுட்டு எடுத்துடணும் ஒன்று நீங்கள் அந்த ஃபுட்டை வந்து உங்களால் வெல் ஸ்டோர் பண்ண முடிஞ்சு ரீயூஸ் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே இல்லை வெளியே போட்டு ரியூஸ் பண்ணக்கூடாது இல்லை கொட்டிடணும் கொட்டிடணும் ஓகே விவர்ஸ் ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு கேள்விகள் இந்த கேள்வி கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ எந்த ஒரு டாகாக இருக்கட்டும் அடல்ட்டாக இருக்கட்டும் ஒரு பப்பியாக இருக்கட்டும் இது மாதிரிப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் ஹெல்த்தியான ஒரு ஹைஜீனிக்கான ஒரு வெயிட் பர்பஸ்டையும் சரி நல்ல ஒரு டாகாக நிறுத்த முடியும் இன்னொரு விஷயம் இதில் சொல்ல வேண்டியது என்னன்னா டாக் எப்போ சாப்பிடாமல் இருக்குன்னா சிக்காக இருக்கும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு சிக்னஸ் இருந்துச்சுன்னா அது சாப்பிடாமல் இருக்கும் அந்த டைமில் நம்ம சாப்பிட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது டாக் ஒரு மாதம் சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாது அதோட பாடி ஃபேட்டு கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகி ஸ்கின் அண்ட் போன் ஆகிற வரைக்கும் டாகால் சர்வை பண்ண முடியும் ஸோ ஃபோர்ஸ் பண்ணி ஃபுட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டமக் அப்செட் லூஸ் மோஷன் வாமிட் இதில் வந்து நீங்கள் வந்து அதை பாடியோட நேச்சுரல் ப்ராசஸ் தான் இந்த லூஸ் மோஷனும் வாமிட்டும் ஓகே அந்த அந்த ஜேர்ம்ஸை வெளியேற்றுறதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் ஓகே நீங்கள் வந்து இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள மெடிசன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இவ அந்த ஜேர்ம்ஸை ரிட்டர்ன் பண்ணுறீங்க அது தப்பு அந்த ப்ராசஸ் நடக்கட்டும் லூஸ் மோஷனாலும் வாமிட் ஆகட்டும் அப்கோர்ஸ் நம்ம வந்து சில ஓரல் சஸ்பென்ஷன்ஸு மெடிசின்ஸ் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கு ஃபுட்டு சாப்பிடலன்னா விட்டுடணும் அது எப்போ சாப்பிடுதோ அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது தானாக உடம்பு சரியானோன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ அது வரைக்கும் உள்ள டைம் நம்ம கொடுக்கணும் இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்து ஹெல்த்தியாக டாக் வச்சிருந்தோம்னா இந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த பீரியடை ஓகே நம்ம லோ குவாலிட்டியில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் ஓகே சார் நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபுட்டு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க ஃபுட்டு நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட்டு இதை தவிர்த்து என்ன ஃபுட் ரைஸ் ஆர் சிக்கன் பீஃப் ஆர் சம்திங் கொடுக்குறீங்களா ரைஸ் அண்ட் ஹோம் குக்டு ஃபுட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன் கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கணும் நான் வந்து என்னோட அடல் டாக்ஸுக்கு டூ டைம்ஸ் ஃபீட் பண்றேன் ஒன் டைம் நாங்கள் வந்து ஹை குவாலிட்டி ட்ரை ஃபுட் ஓகே

ரைஸ் அண்ட் சிக்கன் சிக்கன் வந்து நார்மலாக நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா நமக்கு பிராய்லர் சிக்கன் அப்படின்றது வந்து நார்மலாக ஒரு டாக் ப்ரீட் ஆகணும் ஈவன் ஹியூமனுக்கு அதை அது வந்து ஒரு பாய்ஸ்டன் சொல்லிடுவேன் நான் ஏன்னா ஒரு ரெண்டரை மாதத்தில் ஒரு கோழி நாற்பத்தஞ்சு கிலோ வர 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 முடியாது ரெண்டரை மாதம் இல்லை ஃபார்ட்டி டேஸ் ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் வரக்கூடாது வர முடியாது முடியாது அப்போ அப்படி வருதுன்னா அதை அது வந்து நார்மல் ப்ராசஸில் வரல அப்போ அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் கான்செப்ட்டு பேசிக் வேறு வழி இல்லை சிலவங்க ஃபிட் பண்ண வேறு வழி இல்லை இன்னைக்கு வந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டோம் இது செய்து தான் ஆகணும் என்னுடைய கான் சஜஷன் பீஃப் கொடுங்க ஃபிஷ் கொடுங்க ஃபிஷ் ஃபிஷ் சிக்கன் கிடையாது சிக்கன் இல்லை ஓகே ஓகே ஃபிஷ் அண்ட் பீஃப் கொடுங்க ஓகே இது வந்து டூ ஒன் டைம் பர் டே நீங்கள் இது கொடுக்கலாம் ஆனால் நூறு கிராம் அதாவது டென் பர்சன்ட் மீட்டும் நைன்டி பர்சன்ட் ரைஸும் கொடுக்காதீங்க அது நம்மளும் இது நிறைய விஷயத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கு ஓகே சார் இதை பற்றி டீட்டெயில் ப்ராசஸ் சொல்லுங்கள் சொல்கிறேன் ஒரு டாகுக்கு வந்து கார்னிவரஸ் டாகுன்றது கார்னிவரஸ் அவங்க மீட்டு மட்டும் சாப்பிட்ற ஒரு உயிரினம் அவங்களுக்கு வந்து நீங்கள் ரைஸும் இது கொடுக்கும்போது வயிறு மட்டும்தான் பெருசாகவே தவிர உடம்பு மாஸ் மசில் மாஸ் வராது ஓகே மீட்டு அதிகம் சாப்பிடும்போது தான் அந்த மசில் மாஸ் வரும் அப்போ தான் ஒரு ப்ராப்ளமோ டிசீஸோ ப்ரெக்னன்ஸியோ வந்து அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்குள்ள ஹெல்த் உண்டாகும் நிறைய பப்பீஸ் செத்து போகுது டாக்ஸு சிக்காயிடுது நிறைய ப்ராப்ளம் வருது ஏன் அப்படின்னா ஒன்று இந்த லோ எண்ட் இது அதாவது பத்து பர்சன்ட் அதாவது ரெண்டு பீஸ் போடுவோம் மீதி எல்லாம் ரைஸாக தான் இருக்கும் ஃபுல்லாவே கிடையாது அப்படி பண்ணக்கூடாது போது இன்னொரு விஷயம் இப்போ அப்போ கார்போஹைட்ரேட் ரைஸ் சொல்லணும் இல்லையா அப்போ ரைஸை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ் செவன் பீசஸ் பீஃப் அது மாதிரி கொடுத்தா ஹெல்த்தி நான் ஒரு ஒரு சின்ன ஒரு இப்போ என்னோட ப்ரோக்ராம் சொல்கிறேன் நான் எப்படி பண்றேன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறேன் என்னோட ப்ரோக்ராம் படி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரைஸ் யூஸ் பண்ணுறேன் 30% மீட் யூஸ் பண்றேன் ஓகே அதாவது fish ஓ beef ஓ whatever, whatever it is 30% மீட் யூஸ் ஓகே வேஸ்ட் கிடல ஓகே மீட் மீட் ஒரிஜினல் மீட் ஓகே வேஸ்ட் இல்ல ஓகே மீட் யூஸ் பண்ண ஒரு 20% वेजिटेबल्स அதாவது சூப்பர் சூப்பர் ஃபுட் அப்படிங்கற டாக்குக்கு உள்ள वेजिटेबल्स இருக்கு ஓகே பம்கின் 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 தமிழ்ல வந்து பூசணிக்கா பூசணிக்கா சோது பூசணிக்கா இல்ல சிவப்பு கலர் பூசணிக்கா பெஸ்ட் ஃபுட் சாம்பார் பூசணிக்கா அந்த பூசணிக்கா இன்னொன்னு வந்து கேரட் கேரட் பீட்ரூட் கொடுக்கலாம் நான் ஏன் கொடுக்குறது இல்லை அப்படின்னா அது ரெட் கலராக மோஷன் வரும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டாகுக்குன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால் பீட்ரூட் ஃபீமெல்ஸு கூட கண்டுபிடிக்க முடியும் பீட்ரூட்டை அவாய்ட் பண்ணிடணும் நீங்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிற சீனிக்கிழங்கு தமிழ்ல கொஞ்ச நாளா கேரளால நாங்க செட்டில் ஆனதுனால மலையாள வார்த்தைகள் இடையில வருது ஒரு சீனிக்கிழங்கு அப்படின்றது நம்ம ஊர்ல உள்ள விஷயம் அது எப்பவுமே அவைலபிள் மார்க்கெட்லாம் கொடுக்க கூடாது பொட்டேட்டோ கொடுக்க கூடாது ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கலாம் சீனி கிழங்கு கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கொடுக்கணும் நீங்க எவ்வளவு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம் மத்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மி வேற ஒரு வெஜிடபிள்ஸும் வேற ஒண்ணுமே வந்து டாக் கொடுக்கக்கூடாது விவாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பம்கின் ரொம்பவே ஒரு ஹெல்த்தி அண்ட் ஹைஜினிக்காக டாக்ஸு எல்லாம் கொடுக்கணும் என்ன சார் கொடுக்கணும் கண்டிப்பாகவே கொடுக்கணும் ஈவன் ஹை குவாலிட்டி ட்ரை ஃபுட்டு என்என்டி அந்த மாதிரி ஃபுட்டு கூட பம்கின் காம்பினேஷன்ஸில் வருது ஓகே பின்னே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பண்ண முடிஞ்சது அப்படின்னா மாதுளம்பழம் ஓகே இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது லோ காஸ்ட்டில் நமக்கு எப்போவுமே அவைலபிள் உள்ள ஒரு விஷயம் தேங்காய் தேங்காய் ஓகே நீங்கள் தேங்காய் நான் கொஞ்சம் சிவி உள்ளே போட்டு பண்ணிடலாம் ஸோ இது ஒரு பிரியாணி மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுவோம் ஈவினிங்கு டின்னருக்கு எப்படின்னா இந்த ரைஸு ப்ளஸ் பங்கின் இல்லைன்னா மீட்டு இதெல்லாம் போட்டுட்டு தேங்காய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் நாங்கள் இங்கே தேங்காய் கொப்பரை வந்துச்சுன்னா கொப்பரை காய வச்சு அந்த கொப்பரை காஞ்ச ட்ரைடு கொக்கோனட் சன் ட்ரைடு கொக்கோனட் அது வந்து போடுவோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவராக தோணும் பட் இது நமக்கு நேச்சுரலாக அவைலபிள் இருக்கிறதுனால பண்ணுறோம் ஓகே ஃபைன் ஓகே ஃபைன் சார் கன்னியாகுமரிலையும் அவைலபிள் தான் தமிழ்நாட்லையும் அவைலபிள் தான் பண்ணணும் பண்ணால் தான் ஹெல்த்தியாக ஒரு ஹைஜீனிக்கான ஒரு டாக் வளர்த்து முடியும் தான் சார் கோக்கனட் கோக்கோனட் வந்து நம்ம ஃபுட்டில் போட்டு கொடுக்கும்போது அவங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு கோட் ஷைனிங் நல்ல ஒரு ஸ்கின் இது வந்து கிடைக்கும் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் ஆகும் ஓகே சார் நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ உங்கள் உங்களுடைய ஹோம்ல நான் கேனல் ஹோம்ல எப்படி நீங்கள் பப்பீஸ் எந்த ப்ரைஸ் ரேஞ்சு கொடுக்குறீங்க என்னது ஒன்று மென்ஷன் பண்ணால் வியூவர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் சி பப்பீஸோட ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோலேயும் நான் சொல்லுவேன் அது வந்து ஒன்றரை ரெண்டு வருஷம் முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏன் இன்றைக்கி ரேட்டு வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு இன்றைக்கி டேட்டு உள்ள ரேட்டை சொல்கிறேன் இது நாளைக்கு வேறு மாதிரி கூட மாறலாம் கூடலாம் குறையலாம் மார்க்கெட்டோட இது அனுசரித்து அப்போது இப்போ கரண்ட்டாக நான் வந்து பண்ணுறது வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்னோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே இன்னும் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நல்ல குவாலிட்டி வித் கேசி ஓகே ஏசி ஸ்டார்டிங் ரேஞ்சில் உள்ள அதாவது நிறைய பேர் பெட் குவாலிட்டி ஷோ குவாலிட்டி பெட் குவாலிட்டினா பெட் குவாலிட்டி பெட் குவாலிட்டி பப்பீஸ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே உங்களுக்கு வந்து பெட் குவாலிட்டி பப்பிஸ் கிடைக்கும் மேல் ஆர் ஃபீமேல் ஓட்டவர் மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் கிடையாது எல்லாமே சேம் ரேட் ஷோ குவாலிட்டி பப்பீஸ் அப்படின்னா ஃபிஃப்டிக்கு மேல தான் நம்மளுடைய நார்மலா ஷோ ஷோ குவாலிட்டி பப்பி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷோ குவாலிட்டி அப்சுலூட்லி இதோட ஃபாதர் வந்து இம்போர்ட் மதர் இம்போர்ட்டோட டாட்டர் போர் சைட் சாம்பியன்ஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் லைன்ஸ் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த லைன்ஸ்ல வந்து ஒரு பப்பி இது இவனோட பையிங் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஓகே அப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் இங்கேயே போர்டிங் நின்னாப்பில் இப்போ ஆல்மோஸ்ட் அபவுட் அ லாக் இவருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்குது ஓகே ஓகே இன்னும் இவர் இங்கே தான் இருக்கிறாரு ஸோ இந்த பப்பீஸ்

இதோட फादर இன்னொரு சன் ஓகே அது ஸ்மோக்கி அப்படின்ற ஒரு டாக் அதுவும் டாக் ஆஃப் தி இயர் ஓகே சார் இந்த பப்பியோட ஸ்டெப் பிரதர் டாக் ஆஃப் தி இயர் டாக் ஆஃப் தி இயர் ஓகே ஓகே சார் இப்போ ನಿಮಗೆ சொல்லும்போது இப்ப லைன்ஸ் காரியங்கள் எல்லாம் கட்டா சொல்றீங்க நீங்க ஷோ பண்றீங்களா இல்லையா நீங்க சோ அது நான் வந்து கொஞ்சம் முன்னாடிலாம் ஷோ போயிட்டு இருந்தேன் ஓகே பட் எனக்கு இட்ஸ் नॉट ஷோ நான் போவேன் ரொம்ப பிடிக்கும் நிறைய டாக்ஸ் பார்க்கலாம் டாக்ஸோட கிரேஸ் அதனால நம்ம டாக்ஸ் பார்க்கிறதுக்கு இந்த ஷோக்கு போவேன் டாக்ஸை நான் ஷோ பண்ணியிருக்கேன் என்னோடய டாக்ஸை ஷோவில் போயிருக்குது வின் பண்ணியிருக்குது இப்போ நான் ஷோ போகிறது இல்லை எனக்கு வந்து ஷோவையும் தாண்டி டாக்ஸ் வந்து ஒரு கமோடிட்டியாகவோ ப்ராடக்டாவோ பார்க்குறத தாண்டி அது ஒரு கம்பேனியனாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஸோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு டாகு ஒரு பப்பியை வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேனியன் கிடைக்கணும்னு பார்க்குறேன் குவாலிட்டியான அதாவது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் என்னோடய டாக் வாங்கும்போது ஏமாத்துனாங்க என்னையே நான் ஒரு சீட்டான ஒரு ஒரு விக்டிம்னா இந்த ஒரு ஃபஸ்ட் பீகிள் நான் வாங்கினப்போ என்னை சீட் பண்ணிட்டாங்க கை கொடுக்கணும் நம்மளும் வந்த பர்சன் இந்த மாதிரி சீட்டிங் எல்லாம் நடந்துட்டு தான் இது மாதிரி தெளிவான ஒரு கூட இன்டர்வியூ எடுத்து ரொம்ப தெளிவான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் தான் நம்ம எம்ஏ பிளாக்ஸ் கேட்க யூடியூப் சேனலோட கண்டிப்பா கண்டிப்பா ஸோ அப்படி சீட் ஆனதுனால இனியும் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி நடக்க கூடாது நல்ல குவாலிட்டி பப்பீஸ் டிஃபெக்டிவ் பப்பீஸ் இன்லைன் பிரெட் பப்பீஸ் கிடைக்கக்கூடாது நிறைய ஏமாத்துறாங்க எங்கெங்க இருந்தோ இந்த ஆடு மாதிரி வளர்த்துறாங்க அதை பப்பி மில்னு சொல்ற மாதிரி ஆடு வந்து வளர்த்துற மாதிரி வளர்த்துற இடத்துல இருந்து லோ காஸ்ட்டுக்கு கொண்டு வந்து இங்க வந்து டபுள் ட்ரிபிள் காஸ்டுக்கு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரீடர் நல்ல குவாலிட்டியாக யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் போய் அந்த மதுரையாவது மினிமம் பார்க்க முடிஞ்சதுன்னா மட்டுமே அந்த பப்பியை வாங்குங்க உங்களுக்கு நல்ல குவாலிட்டி பப்பீஸ் கிடைக்கும் இங்கே வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டில் கேரளாவில் நல்ல குவாலிட்டியாக பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது மோசமாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க பட் மோஸ்ட்லி பிரீடர்ஸ் ஆர் டூயிங் குட் ஜாப் எனக்கு தெரியணும் நல்லாவே இருக்காங்க ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணுறாங்க ஸோ யார்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது பார்த்து வாங்குங்க ஓகே பிகாஸ் நம்ம சாருடைய நம்பர்ஸ் அதை தாண்டி நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணாலும் இந்த பப்பீஸ் என்கிறவருக்கு டேரெக்டாக ஹோம் விசிட் பண்ணி ஃபாதர் அண்ட் மதரை பார்த்து அப்கோர்ஸ் வாங்குகிறான் வாங்கணும்னா ஓகே பட் காஸ்ட் வைஸாக சார் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க வாட்ஸ் த காஸ்ட் ஆஃப் ஷோ குவாலிட்டி வாட்ஸ் த காஸ்ட் ஆஃப் நமக்கு பெட் குவாலிட்டி அதையும் டிஃப்ரெண்டியேட் பண்ணனால நீங்க இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வரணும் அதுக்கும் ஓபனா ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்க நல்ல ஒரு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணா கண்டிப்பா இதுதான் ரேட்டு நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக் ஆகும் இப்போ ஹெல்த்தி ஆர் ஹைஜீனிக் இல்லாம டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரது லைன் பார்க்காம வாங்குறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நடிகை அதுக்கு நம்ம டுவெண்ட்டி ஆர் ட்வெண்ட்டி தௌசண்ட் உள்ளது பேட் நான் சொல்ல வரல பட் சம்திங் டிஃப்ரெண்ட் ரெண்டுமே ரெண்டுக்குமே இருக்குன்னு நான் தெளிவாக நான் சொல்கிறேன் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வேற விஷயங்கள் சார் நமக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பப்பி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்க கேசியை சொல்லிட்டோம் நம்ம அதுக்கப்புறம் எப்படி ப்ரீட்ஸிங் ப்ரீடிங் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க இப்போ ஃபீமேல்னால் எப்போ நீங்க மேட்டிங் परपஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க எப்போ ஹீட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரீட்ல நீங்க இது பண்ணுங்க அந்த டீடைல்ஸ் சொல்லி கொடுங்க சார் எத்த பேஸ் ஆல்சோ மேட் பண்ணுவீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இது வந்து ஒரு ஒரு ब्रीडिंग प्रोग्राम ஒரு நல்ல ஒரு எத்திக்கலான ஒரு நான் ஒரு எத்திக்கல் ब्रीடர்னு சொல்லிக்கிறேன் எவ்வளவு தூரம் டஃப்பான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் என்ன மாதிரி வந்து வரல விட்டு என்ன கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இதெல்லாம் பண்றாங்க அவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பா ஒரு டாக் வந்து ஒரு ஃபீமேல் ஹீட்டுக்கு வந்து செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் அந்த அந்த ஃபஸ்ட் ஹீட் அந்த டைமில் வந்து செவன் எயிட் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயருக்குள்ளே வரும் அது வந்து ஆஸ் பர் கேசிஐ ப்ராசஸ் அதாவது கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸ் படி அந்த ஃபஸ்ட் ஹிட் மீட் பண்ணக்கூடாது ஒரு டாக் வந்து ஒன்றரை வயசுக்கு மேலே தான் அதை வந்து மீட் பண்ணணும் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அதுதான் வந்து இது கெனல் கிளப் ரூல்னால நான் சொல்லல அதுதான் நியாயம் அதாவது ஹீட்டுக்கு வந்த உடனே வந்து நம்ம வந்து எந்த உயிரினத்துலேயும் அப்படி பண்ணக்கூடாது ஈவன் ஹியூமன் கூட நம்ம வந்து அப்படி மேரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடாது ப்ராசஸ் படி தப்பு அது ஸோ ரெண்டாவது ஹீட் நம்ம ஆ நம்ம வந்து ஹீட் மேட் பண்ணலாம் ரெண்டாவது ஹீட் ஓகே எத்தனையாவது டேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க பிராசஸிங் ஹீட் அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சிம்டம்ஸ்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் அந்த டிராப் டிராப்ஸ் பாக்குறதுல இருந்து நீங்கள் வந்து நைன்த் டே அப்படின்றது தான் முன்னாடி ஒரு பழைய ஒரு கான்செப்ட் வந்து நைன்த் டேலேருந்து நீங்கள் வந்து ஒரு மூணு மீட்டிங் வந்து ஆல்டர்னேட் டே போட்டு பண்ணிடுவீங்க மாதிரி பட் அப்படி கிடையாது ஆக்சுவலாக அது ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து இந்த இவிசி டெஸ்ட் ஒன்று ஹார்மன் டெஸ்ட் ஒன்று பண்ணுறோம் இன்னொன்று வந்து ப்ரொஜஸ்ட்ரோன் டெஸ்ட்டு ப்ளட் ப்ளட் எடுத்து ப்ளட்டில் வந்து ப்ரொஜஸ்ட்ரோன் வேரியேஷன்ஸ் பார்த்துட்டு எப்போ எக்ஸாக்ட் டேட் வருதுன்னு பண்ணாங்கன்னா ஒரு ஒன் மீட்டிங் கூட நம்ம வந்து மிஸ் ஆகும் மிஸ் ஒன் மீட்டிங்கில் கூட மிஸ் ஆகாமல் நம்மளால் பண்ண முடியும் ஸோ அங்கே அலைச்சல் மிச்சம் ஸ்ட்ரெஸ் மிச்சம் நிறைய விஷயங்கள் மிச்சம் டாகுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் அது இப்போ நம்ம ரொம்ப அந்த டாகை ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது ஸோ அது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து இந்த பண்ணிடலாம் கிடைக்கும் அந்த டேட் படி பண்ணணும் நைன்த் டே தேர்ட்டீன்த் டே ஃபோர்டீன் டேன்னு இல்லை கிடையாது சில டைம் எயிட்டீன் டே கூட வரும் ஸோ அந்த டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் ஓகே மேகிமம் வியூஸ் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ரொகோஸ்ட்ரன் டெஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துகிட்டு மேட் பண்ணுறது அந்த பீகிள்ஸுக்கும் சரி மற்ற டாக்ஸுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பிரெக்னன்சிக்கு சார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி பிரெக்னன்சி ஸ்டோரிக்குள்ளாடி போயிடும் இப்போ ஒரு பீகிள் டாகோடய பிரெக்னென்சி லைன்ஸ் எத்திரி வந்து இருக்கும் அது மாதிரி மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது பீகளுக்கு என்ன வித்தியாசம் அது சில பேர் நிறைய பேர் கேட்குறது என்ன பீகளுக்கு சிசேரியன் ஆகுமான்னு கேட்குறாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில் ஆச்சு சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக ஓகே ப்ரெக்னென்சி பீரியட் வந்து லைக் எனி அதர் டாக் சிக்ஸ்டி த்ரீ டேஸ் சிக்ஸ்டி த்ரீ டேஸ் அதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சி பீரியட் எனக்கு ஒன் டூ டேஸ் இயர் அந்த ஏர் அது எப்படிமே இருக்கும் இது வந்து நம்ம ப்ராப்பராக இடையிலலாம் வந்து ஒரு ஸ்கேன்லாம் எடுத்து இன் பிட்வீன் ஒரு ரெண்டு ஸ்கேனாவது எடுத்து நம்ம இது பண்ணணும் ஹெல்த்தி ஃபீட் பண்ணணும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் எல்லாருமே பண்ணுற விஷயம் மேட் பண்ணிட்டு வருவாங்க அப்படியே கேஜில் போட்டு அது வந்து லாக் பண்ணிடுறது தான் வந்து நார்மல் ப்ராசஸ் அசையவே கூடாது அந்த டாக் ஏன்னா அது வந்து உடனே ப்ரெக்னென்ட் ஆகிடணும் அப்படி கிடையாது பிடிச்சிக்கொண்டு அடைச்சி போட்டால் அது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும் அது ரிஜெக்ட் பண்ணும் டாக்ஸ் ஹேஸ் த கேப்பபிலிட்டி அனிமல்ஸ் அனிமல்ஸ் வந்து ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு ரிஜெக்ட் ப்ரெக்னன்சி ஓகே நியூ திங் வியூவர்ஸ் இது ஓகே சார் சொல்லி கொடுங்க அது ரிஜெக்ட் பண்ணிடும் ஓகே ஆடா இருக்கு அது ரிஜெக்ட் பண்ணனும்னா ரிஜெக்ட் பண்ணிடும் அது என்விரான்மென்ட் स्ट्रेसஃபுல்லா இருக்குது ப்ராப்பரான ஃபுட் இல்ல ஈவன் பर्ड्स பாருங்க முட்டை போட நினைச்சதா முட்டை போடும் நீங்க நினைக்கும் போது முட்டை போடாது கண்டிப்பா சோ அதுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்குள்ள கேப்பபிலிட்டிஸ் இருக்கு சோ அது स्ट्रेस ஃப்ரீயா மெயின்டெய்ன் இப்போ இங்கே வந்து கேஜ் கிடையாது அடைச்சு போடுறது இல்ல டாக்ஸ் எப்பவுமே ஃப்ரீ ஃப்ரீ ஓடி நடக்கும் சாடி மேலே ஏறும் அங்க குதிக்கும் பார்த்த பார்ப்பீங்க ஓகே ஆ ஆமாம் ஆனா ஆனால் ஆச்சு இல்ல நேச்சுரலாக ஆகணும் அதுதான் வந்து ப்ராசஸே ஓகே ஸோ அது நம்ம இருக்கோம் ஸோ நேச்சுரலாக அதை ஃப்ரீயாக விடுங்க ஓடி நடக்கட்டும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஈவன் பீக் ப்ரெக்னன்சி பீரியட்ல கூட நான் இங்கே அடைச்சி இல்ல ஓகே இது எல்லாமே நார்மல் இன்னொன்று சிசிர்ன்னு பற்றி கேட்டிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேரின் வீகளுக்கு ஆகும் எப்படி ஆகும்னா நீங்கள் அடைச்சி போட்டு வளர்த்தா ஆகும் விவேஷ் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சார் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு நம்ம தாலாட்டு பண்ணிட்டு இருக்கோம் தாலாட்டு பண்ணால் தான் நார்மலா இருக்காங்க பாப்பா அழுதுகிட்டே இருக்குது அது மாதிரி குழந்தை பேபி மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கு சார் தான் சொல்லி கொடுத்தாங்க தாலாட்டு பண்ணால் ரெடி ஆகிடுவாங்க ஓகே சார் நெக்ஸ்ட் ஓகே அதாவது

இப்போ நான் வந்து இங்கே ஃபுல்லாகவே என்னோட பின்னாடி உள்ள ஓப்பன் ஏரியாவில் ஒரு டாக் ஓட விட்டுரும் மாடிக்கு போகும் பத்து வாட்டிக்கு மாடிக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு சவுண்ட் இருக்காது தூங்கிடுவாங்க ஃபேன் போட்டுட்டு அவங்க ரூமில் போனால் தூங்கிடுவாங்க ஒரு ஒரு ஆளுமே ஒரு ஃபேன்னு இன்னும் நிறைய செட்டப்லாம் இருக்குது ஏசி இருக்குது சம்மர்லாம் ஏசியில் எஸ் ஆமாம் சம்மர்ல ஏசியில் போடுவோம் ரூமில் வீட்டுக்குள்ளே ரூமில் போடுவோம் எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன்

கையில் இருக்கா வேற டாக்ஸ் பண்ணுவீங்களா வேற ஒரு டாகும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் நிறைய டாக்ஸு ஹாபி என்னோட கிரேஸுக்கு வேண்டி எங்கிட்ட இருக்குது நம்ம அமெரிக்கன் அக்கிதா இருக்குது ஜாக்ரஸல் இருக்குது ட்ரைவர் இருக்குது பாக்ஸர் டாபர் டாஷின் ஓகே 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 நெக்ஸ்ட் ஓகே போகட்டா ஸோ ஓகே நம்ம சிசேரியன்ல இருந்தோம் ஸோ இந்த டாகை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ரெண்டு அது ப்ராப்பர் சப்ளிமெண்ட் பண்ணுங்கள் மூணு ஸ்கேன் பண்ணுங்க டெஸ்ட் எட் ஏன்னா பாப்பி பொசிஷனிங்க பொறுத்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சில அந்த மாதிரி இன்னொன்று ரொம்ப பெரிய மேல் டாக் வேணும் மேட்சோட லுக் வேணுன்லாம் பார்க்காதீங்க காம்பினேஷன் டு பி பர்ஃபெக்ட் காம்பாக்ட் மேல் ஃபீமேல் கொஞ்சம் கூட லென்த்தோட பெரிய கொஞ்சம் சைஸ் கூட்டின ஃபீமேலாக இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது மேல் ஹியூஜ் சைஸு ஃபீமேல் ஃபோ தேர்ட்டின் இன்ச்சும் மேல் ஃபிஃப்டின் இன்ச்சும் வச்சு பண்ணீங்க ஹெட் பெரிய சைஸுனா இப்போ டெஃபினெட்டாக சிசேரியன் போவோம் இன்னொன்று சிசீரியன் அப்படின்னோடனா பயப்பட வேண்டாம் ஆக்சுவலி கான்செப்ட் படி சிசேரியன் இஸ் மச் ஈஸியர் தன் லா நார்மல் நார்மல் டெலிவரி ஓகே 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 ஃபைன் இதை நான் நீங்கள் சொல்லும் போது நான் இன்னொன்று கேட்கணும் இப்போது இப்போது ஒன்ஸ் சிசேரியன் ஆகின பீகிள் நெக்ஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆகுமா பீகிள் சான்சஸ் இருக்குது அதோடைய பாடி அனேட்டமி அதாவது நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கற பொறுத்து தான் அது இருக்குது இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஷோ குவாலிட்டி ஃபீமேல் சிசேரியன் தான் வேறு ஆப்ஷனே இல்லை ஏன்னா அதோடைய பாடி லுக் அந்த மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அதை கூட அது அது எப்போவுமே லீன் மசில் லீனாகவே இருக்கும் அது அப்போ அந்த மாதிரி டாக்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹெஃப்டியான டாக்ஸுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது ம் ஓகே சார் நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போது புதுசாக இப்போ ஒரு சின்ன ஒரு சேர மாதிரி ஹோம்

நான் என்ன மாதிரி ப்ரீடராக ஆகணும் அப்படின்றது நான் நாலு வெரைட்டி நாலஞ்சு நிறைய வெரைட்டி இருக்குது சொல்கிறேன் இதில் வந்து கிளாஸ் ஒன் அப்படின்றது வந்து எத்திக்கல் கிளாஸ் ஒன்று என்ன மாதிரி டாக் வச்சுருக்கிறேன் எவ்வளோ காஸ்ட்லியான டாக் வச்சுருக்கிறது அல்ல அது இல்லை எவ்வளோ எத்திக்கலாக நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஒர்க்கை எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ எத்திக்கலாக எத்திக்கல் அப்படின்றது வந்து உண்மையாக சீட் பண்ணாமல் உண்மையான நாட் ஃபார் மணி ஓகே தான் அதுதான் கிளாஸ் ஒன் ப்ரீடர் ஓகே கிளாஸ் டூ ப்ரீடர்ஸ் அப்படின்னா ஓகே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் ஃபுட்டெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு பட் டாக் எனக்கு ரொம்ப இஷ்டம் டாகை நல்லா கவனிச்சுக்கும் அப்படின்றது கிளாஸ் டூ கிளாஸ் டூ ஓகே க்ளாஸ் த்ரீ வந்து நிறைய டாக்ஸ் வச்சுட்டு எனக்கு கமர்ஷியலாக மணிக்கு வேண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கிளாஸ் ஃபோர்ன்றது பப்பி மில் அதாவது ஒரு டாகோட சைஸ் மூணு அடி டாக்னா அதுக்கு மூணு அடியில் தான் கூடு கூடை அது லைஃப் ஃபுல்லாகவே அந்த கூட்டுக்குள்ளே தான் எல்லா ஹீட்லேயும் அது மீட் ஆகும் எல்லா ஹீட்லையும் அதை பப்பீஸ் எடுப்போம் பப்பீஸ் கொடுத்து அடுத்த ஹீட்ல வரும் மேட்டிங் அடுத்த பப்பி இது பப்பி மில் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு கிளாஸ் இருக்கு இன்னொன்று இருக்கு அது அதுக்குள்ளே போக வேணாம் வேண்டாம் ஓகே அப்போ இந்த நாலு கிளாஸில் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்க வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் ஃபியூச்சர் உங்களோட ஃபியூச்சர் வந்து டிசைட் ஆகுது ஸோ கிளாஸ் ஒன் இஸ் வெரி டிஃபிகல்ட் அது வந்து கமர்ஷியலாக யாரும் பண்ண முடியாது ஏன்னா அங்கே தான் காசு செலவு பண்ணுறமே தவிர இங்கே காசு இங்கே கிடைக்காது அது என்ன மாதிரி கொஞ்சம் 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 இல்லை கொஞ்சம் முட்டாள்கள் தான் இந்த இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கிறது ஓகே சார் அப்படி சொல்லல என்னன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு ஹாபி ஒரு ஒரு ஃபுல் ஒரு ஈடுபாடோட பண்றாங்க மணி அதெல்லாம் ரெண்டாவது செகண்ட் thing சோ அதுதான் சார் சொல்ல வந்தாங்க நெக்ஸ்ட் thing நெக்ஸ்ட் thing சார் இப்போ அப்புறம் நீங்க ஒரு கிளாஸ் 2 ஓ கிளாஸ் 3 ஓ இருக்கிறதுல இருக்குிறதுல எந்த தப்பும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு சர்வைவல் ஆ தி ஃபிட்டஸ்ட் இப்போ நிறைய பேர் வேலை இல்ல நான் கொரோனா சிச்சுவேஷன்ஸ் ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வராங்க சோ நீங்க வந்து கண்டிப்பா இது பண்ணலாம் இதுல ஒரு தப்புமே கிடையாது ஆனா என்ன ஒரு சின்ன எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அத ப்ரீட் பண்ணுங்க ப்ரீட் பண்ணுங்க ஓகே ஹெல்தியான ஃபுட் ரிட்டர்ன் கொடுங்க ஒரு 50% ரிட்டர்ன் கொடுங்க

வேலை இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிடலாம் பண்ணி கொடுத்துட்டு வித்தின் த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லேயே வந்து அவங்க ஒரு வருஷம் சம்பாதிக்கிற காசை ஃபாரினில் சம்பாதிக்கிற காசை இங்கே வந்து ஒரு வருஷம் ஃபாரினில் சம்பாதிக்கிற காசு த்ரீ மந்த்ஸில் இங்கே வந்து அதாவது தொடங்கி த்ரீ மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்னு சொல்லிக்கலாம் ஒரு டூ மந்த்ஸ் ப்ரெக்னன்சி பீரியட் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் பப்பி வளர்க்குற ஆனால் அவங்க வந்து என்னுடைய ஒரு பேசிக் கைட்லைன்ஸை தாண்டி அவங்க போனால் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் பேசிக் கைட்லைன்ஸு இயர்லி ஒன்ஸ் வந்து பண்ணணும் மேட்டிங் இயர் அது மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் மேக்சிமம் இந்த லைஃப் டைம் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது பப்பீஸை ஃபார்ட்டி டூ டேஸாவது மினிமம் சிக்ஸ் வீக்ஸ் ஃபார்ட்டி டூ டேஸாவது வளர்த்தணும் வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் இந்த மாதிரி ஃபுட் ஷெட்யூல் வந்து பண்ணணும் பப்பீஸோட ஃபீட் பண்ணுற ஃபுட் ஷெட்யூல் இந்த மாதிரி இருக்கணுன்றதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினெட்டாக ஐ வில் ஹெல்ப் தம் அதாவது என்னுடைய வழியிலருந்து அதாவது அவுட் ஆஃப் த வே நான் போய் கூட